அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ஹைதராபாத்தி சிக்கன் பிரியாணி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஃபேவரேட்டான டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம். அதனால் இது எப்படி சிம்பிள் அண்ட் ஈஸியாக, அதுவும் 100% ஒரிஜினலாக நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த பிரியாணி நான் செய்கிறதுக்காக நான் பாஸ்மதி ரைஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 1/2 கிலோ அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நான் இந்தியா கேட் பிராண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் சொல்கிற ரேஷியோ படி குக் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, சிக்கனும் வந்துட்டு 1/2 கிலோ அளவுக்கு நான் சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, வெங்காயம் வந்துட்டு பெரிய வெங்காயமாக நான் 2 எடுத்து அதை வந்து நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வந்து நான் வந்து பொறிச்சு எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு நம்ம இப்படி தான் வந்துட்டு செய்யணும். ஸோ அதனால் நீங்களும் இதே மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா 1/4 கப் எடுத்திருக்கேன். புதினா வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்துட்டு 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். தயிர் வந்துட்டு 100 ml. இந்த ரெசிபிக்கு இது வந்து போதும், கரெக்டான அளவில் இருக்கும். அடுத்து பச்சை மிளகாய், அது வந்து 5. அந்த 5 மிளகாயும் நான் கையால் உடச்சி தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மேரினேஷன் பண்ணுறதுக்காக ஒரு பவுல் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மேரினேஷன் தான் இதில் வந்து ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. ஸோ இது வந்து நம்ம பர்ஃபெக்டாக கரெக்டாக பண்ணாலே சூப்பராக வரும். இப்போ நம்ம ஆட் பண்ண வேண்டியது ப்ரௌன் வெங்காயம் நம்ம பொறிச்சிருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 tablespoons வந்து போதும். இதில் வந்து நிறையா யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதில் வந்து இதுவே மைல்டாக கரெக்டான ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். அடுத்து கொத்தமல்லி 1/4 கப்லேருந்து ஒரு 5 விரலில் வர மாதிரி கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கிட்டால் போதும். அதே மாதிரி புதினாவும் வந்துட்டு 5 விரலேருந்து வர மாதிரி கொஞ்சமாக வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ நம்ம அடுத்து பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணலாம். பச்சை மிளகாய் வந்து உடச்சி போட்டிருக்கிறதுனால நீங்களும் அதே மாதிரியே போடுங்க. கீரிலாம் போட வேணாம், உடச்சி போட்டாலே நல்லாயிருக்கும். அடுத்து எல்லா தயிருமே வந்து யூஸ் பண்ணிடலாம். நம்ம 100 ml தான் எடுத்திருக்கோம். ஸோ அதே அளவுக்கு எல்லா தயிருமே நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் அது நல்ல டேஸ்ட் வந்து கொடுக்கும். இப்போ நம்ம மஞ்சத்தூள் வந்து 1 spoon வந்து நான் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கரம் மசாலா, இதுவும் வந்துட்டு 1 spoon தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம சில்லி பவுடர் பார்த்திங்க அப்படின்னா 1 tablespoon அளவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கடையில் வாங்குறதுனா 1/2 tablespoon யூஸ் பண்ணால் போதும். இப்போ சால்ட் வந்து 2 teaspoons வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து தூள் உப்பு தான் போட்டிருக்கேன். இது வந்து எதுக்காக உள்ள உப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிரேவிக்காக உள்ளது தான். ஸோ இந்த அளவுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ ஆயில் பார்த்தீங்கன்னா 100 ml. இது வந்து நம்ம வெங்காயம் பொறிச்சு வச்சுருந்தா அந்த ஆயில் தான் 100 ml வந்து இருக்கும். இப்போ அடுத்து லெமன் பார்த்தீங்கன்னா 1/2 lemon நல்லா வந்து சாறு உள்ளதாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வந்து ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ஏன்னா நம்ம தக்காளி யூஸ் பண்ணலை இல்லையா, ஸோ அந்த புளிப்பு டேஸ்ட் வரணும்னா நம்மளுக்கு லெமன் ஊற்றினா தான் அது வந்து வரும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கைகளால் தான் நீங்கள் வந்துட்டு மேரினேட் பண்ணணும். ஸ்பூன் வச்சு அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யாதீங்க. நீங்கள் கையில் பண்ணும் போது தான் அந்த மசாலா எல்லாமே வந்துட்டு அந்த கிரேவியில் நல்லா வந்து கோட் ஆகி மிக்ஸ் பண்ணி வரும்போது நம்ம கையில் இருக்கிற நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வந்து கொடுக்கும். இப்போ மேரினேஷன் முடிஞ்சிருச்சு. இதை 15 நிமிஷம் நம்ம வந்து அப்படியே வந்து வச்சிடலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ நம்ம வந்து பிரியாணி செய்கிறதுக்காக பாட் எடுத்துட்டோம். இப்போ இதில் வந்து பிரியாணி பண்ணுறதுக்குள்ளே அந்த மேரினேஷன் பண்ண சிக்கனை வந்து ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணும்போது நீங்கள் வந்து எதுவுமே வந்து ஆயில் அது மாதிரி சேர்க்கறதுக்கு வேணாம். இப்போ நான் 1/2 கப் தண்ணி தான் ஊற்றுறேன். அதாவது 1/4 கப் தண்ணி தான் நான் வந்து ஊற்றிருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேரினேஷன் பண்ணதில் கொஞ்சம் மசாலா இருந்திருக்கும் இல்லையா, அதுக்காக தான். இப்போ வந்து சிக்கனை ஃபுல்லாக நீங்கள் ஈவனாக நீங்கள் வந்து சமப்படுத்தி நீங்கள் வைக்கணும். ஏன் அப்படின்னா, அங்கங்கே வந்துட்டு சிக்கன் ஒன்றா போட்டிருந்தோன்னா அது வந்து ஒரு சில பீஸ் வேகும், ஒரு சில பீஸ் வேகாது. இப்போ ஃபுல் இதில் வச்சு இந்த மாதிரி பபுள்ஸ் வர அளவுக்கு நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு முடிச்சுட்டு பபுள்ஸ் வந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சு நீங்கள் 30 minutes வந்து அப்படியே விட்டுருங்க. நடுவில் 15 minutes ஒன்ஸ் மட்டும் லைட்டாக எடுத்து கிளறி விட்டுக்கிட்டால் போதும். இப்போ ரைஸ் குக் பண்ணுறதுக்காக நான் 1.5 liter தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணி அளவு வந்து 1/2 கிலோ அரிசிக்கு கரெக்டாக இருக்கும். நீங்களும் இதே அளவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். அடுத்து ஏலக்காய் பார்த்தீங்கன்னா 3 ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பட்டை பார்த்திங்க அப்படின்னா 1 பட்டை தான், அதை உடச்சி தான் நான் போட்டிருக்கேன். அடுத்து ஷாஹி ஜீரா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட் ஹைதராபாதி பிரியாணியில். அடுத்து கிராம்பு வந்துட்டு அது 3 கிராம்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பேலன்ஸ் இருக்கிற கொத்தமல்லியை கொஞ்சமாக எடுத்து அதையும் வந்துட்டு கொஞ்சமாக லைட்டாக போட்டுருங்க. இப்போ வந்து கல்லுப்பு பார்த்திங்க அப்படின்னா 1/2 tablespoon கல்லுப்பு, அதாவது 1.5 liter தண்ணிக்கு நான் 1/2 tablespoon போட்டிருக்கேன். அது பர்ஃபெக்டான கரெக்டான அளவு. ஆயில் பார்த்திங்க அப்படின்னா 1 teaspoon. இது எதுக்குன்னா சோறு வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான். 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் ரைஸ் வந்து ஊற வச்சுட்டேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு இந்த ரைஸை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடுங்க. ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா ரைஸ் வந்து அப்படியே கீழே போய் ஒட்டிடும். ஸோ நம்ம எப்போயுமே சரி ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒன்ஸ் கிளறி விட்டுறோம். இப்போ பாருங்கள் ரைஸ் நல்லா கொதிச்சு வருது. இந்த மாதிரி நல்லா முறமுறையாக பபுள்ஸாக வருது. இப்போ நான் ரைஸ் எடுத்து பார்க்குறேன், ஆனால் எனக்கு இன்னும் வேகலை. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெந்து மேலே வந்து தண்ணி ஃபுல்லாக வந்து இழுத்துருச்சு ரைஸ் எல்லாமே. இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நான் வடிச்சிட்டேன், இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பொல பொலன்னு அப்படியே வந்து உதிரி உதிரியாக பூ மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்
தான் உங்களுக்கு பிரியாணி வந்து பெர்ஃபெக்டான டேஸ்ட்டும் வரும், அதே மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளில் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். இப்போ நம்ம கிரேவியை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கிரேவி எல்லாமே நல்லா வந்துட்டு தண்ணி விட்டுருக்கு. நம்ம வந்து ஆட் பண்ணவே இல்லை, ஹாஃப் கப் கிட்டக்கு தான் நம்ம வந்து வாட்டரை ஆட் பண்ணோம். ஸோ அது எல்லாமே சேர்ந்து கோழிலையும் தண்ணி விட்டு நல்லா மசாலா எல்லாமே பரண்டு வந்திருக்கு. இப்போ வந்து கோழி வந்து ஒரு 50% வந்து குக் ஆகியிருக்கு. இப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக குக் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த பச்சை ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 1/4 கப் தண்ணி மட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணி அகைன் வந்துட்டு இந்த சிக்கனை வந்து நல்லா வந்துட்டு குக் பண்ண போகிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹைதராபாத் பிரியாணியில் அந்த ஒரு ரா ஸ்மெல் வந்துட்டு வரும். ஸோ அது நிறையா பேருக்கு வந்துட்டு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க, எனக்கு வந்து ஹைதராபாத் பிரியாணி பிடிக்கும் ஆனால் என்னால் அந்த ரா ஸ்மெல் வந்து எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறவங்க, நீங்கள் இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு அந்த ரா ஸ்மெல் வந்து ஃபுல்லாகவே வந்து போயிடும். ஸோ சிக்கனை வந்து எல்லா இடத்துலையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் அதை அப்படியே குக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் எல்லாமே போயிடும். இப்போ பாருங்கள் நல்லா ஆயில் கெட்டியாகி ஆயில் மேலே வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து ரைஸ் வந்து ஆட் பண்ணலாம். நான் இப்போ ரைஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணும் போது சரி ரொம்பவே ஸ்லோவாகவே வந்து பண்ணுங்கள். ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரைஸை வந்து போட்டிங்க அப்படின்னா அது எப்படியோ ரைஸ் வந்து உடைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம 75% வந்து ரைஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து குக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு 25% தான் கிரேவியும் ஆல்ரெடி குக் ஆகிடுச்சு. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக தான் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும். இப்போ ரைஸை வந்து நான் ஸ்பெஷலாக வச்சு நல்லா எல்லா பக்கமும் சமப்படுத்தி விட்டுட்டேன். இதே மாதிரி நீங்களும் வந்துட்டு செஞ்சுக்கோங்க. இப்போ லைட்டாக நம்ம மேலே வந்து கொரியான லீவ்ஸ் போட்டு நம்ம வந்து கார்னிஷ் பண்ணுறோம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அது நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இதுதான் அந்த பிரியாணிக்கு அந்த ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே நம்ம வந்து கொடுக்குறது. இப்போ கொத்தமல்லி இலை போட்டாச்சு, மல்லி இலையும் வந்துட்டு மேலே வந்து நான் தூவி விட்டுட்டுருக்கேன். இப்போ வந்து கேஷ்யூ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 கேஷ்யூ நட் வந்து நான் எடுத்து அதை நெய்யில் வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து வறுத்து போட்டுக்கோங்க. அடுத்து பாதாம் பருப்பு, பாதாம் பருப்பும் வந்துட்டு ஒரு 10 பாதாம் பருப்பு எடுத்து நான் வந்து மேலே வந்து வறுத்து போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம பொரிச்ச வெங்காயத்தில் வந்து நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து எடுத்து லைட்டாக மேலே வந்து கார்னிஷிங்காக நான் வந்து லைட்டாக கொஞ்சமாக போட்டிருக்கேன். இது போட்டதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி கீல தானே நான் கேஷ்யூ வறுத்திருந்தேன் இல்லையா, ஸோ அதே கீயை வந்து நைட்டாக வந்து மேலே வந்து நான் ஊற்றி விட்டுட்டேன். கீ நம்ம எதுக்காக மேலே ஊற்றுறோனா அது வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஏன்னா நம்ம ஆயில் யூஸ் பண்ணல இல்லையா, ஸோ அதுக்காகத்தான். இப்போ வந்து என்கிட்ட சாஃப்ரான் இல்லை, ஸோ அதனால் எல்லோ ஃபுட் கலர் தான் நான் வந்து போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சாஃப்ரான் போட்டுக்கோங்க. இதை அப்படியே வந்து ஒரு 20 நிமிஷம் வந்துட்டு நம்ம வந்து தம் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான நம்மளோட ஹைதராபாதி பிரியாணி வந்து சிம்லேயே வச்சு நீங்கள் வந்து தம் போடுங்க. இப்போ நான் காமிக்கிற பாருங்கள், ஸோ நம்மளோட சூப்பரான ஹைதராபாதி தம் பிரியாணி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக நம்ம வந்து செஞ்சிடலாம். பர்ஃபெக்டாக அதே 100% ஒரிஜினல் ஹைதராபாதியில் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ நான் கேலரி காமிக்கிற பாருங்கள், ரைஸ் எந்த அளவுக்கு வந்து பொல பொலன்னு இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் கூட ரைஸ் வந்து உடையவே இல்லை. ஹைதராபாதி அப்படின்னாலே இந்த 3 கலர் தான் இருக்கும், எல்லோ, ஒயிட், அப்புறம் இந்த ஆரஞ்சு கலர். ஸோ இந்த கலர் இந்த கன்சிஸ்ட் இப்போ நான் சொன்ன மாதிரியே இதே மாதிரியே உங்களுக்கும் வந்துச்சு அப்படின்னா இதுதான் பர்ஃபெக்டான ஹைதராபாதி பிரியாணியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ஈஸியான ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி ரெசிபி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாகவே முடிஞ்சிடும். நம்ம ஈஸியாக வந்து ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம ஒரு பிரியாணி குக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக முடிஞ்சிடும். இது வரைக்கும் எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.